பிஜேபி நாடாளுமன்ற குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்றது. புதுதில்லி அம்பேத்கர் பவனில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர், உக்ரைனிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வர மத்திய அரசு சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக விவாதிக்கவும் எடுத்துரைக்கவும் செய்தார். 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் 4 மாநிலங்களில் பிஜேபியை மாபெரும் வெற்றி பெறச் செய்த கட்சித் தலைவர்களுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். பிஜேபி குடும்ப அரசியலை தவிர்ப்பதே வாக்காளர்கள் பிஜேபி மீது நம்பிக்கை கொண்டிருப்பதற்கான முக்கிய காரணம் என்று கூறினார். நடைபெற்று முடிந்த 5 மாநில தேர்தலில் பிஜேபி மூத்த தலைவர்கள் தங்களது மகன் அல்லது மகளை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாகவும் அந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பிரதமர் கூறினார். குடும்ப அரசியல் நாட்டை ஆளக்கூடாது என்ற எண்ணம் பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கையே இது என்றும் பிரதமர் கூறினார். இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனா்.